ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமௌண்ட் வந்து இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பத்தி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் நீங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வந்து நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதாவது நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து என்ட்ரி ஆகி நீங்க வந்து படிக்க போறீங்க அதர் சரி அதர் கண்ட்ரீஸ்ல நீங்க போயிட்டு படிக்க போறீங்கன்னா உங்களுடைய அந்த பிரைவேட் காலேஜ்ல நீங்க படிக்கும்போது உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வந்து பே பண்ணி படிக்க முடியல எஜுகேஷன் லோன் வாங்கினா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்டும் நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸும் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இது என்ன ஸ்கீம் இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் நம்மனால இதுல வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இது கிளைம் பண்றதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம் ஏஜ் லிமிட் என்ன நம்ம அமௌண்ட் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ரீபேமெண்ட் வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க

ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய சாரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி இருக்குது அதாவது இது வந்து கூட்டுறவு மேலாண்மைக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே நடக்கக்கூடிய இந்த ஒரு பேங்க் தான் இந்த பேங்க்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோன் மட்டும் கிடையாது இண்டிவிஜுவல் லோன்ஸ் அப்படிங்கிற போகும்போது ஜென்ரல் லோன் ஹவுசிங் லோனு ஜொல் லோனு லோன் டெபாசிட் இந்த மாதிரி ஏகப்பட்ட லோன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க சேலரி பென்ஷனுக்கு லோனு ஒர்க்கிங் உமனுக்கு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க அதர் பிரைவேட் பேங்க் தாண்டி இந்த கவர்மெண்ட் செக்டர் மூலயமா நீங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கிறதுல கம்மியான மேக்ஸிமம் அதிகபட்சம் இன்ட்ரெஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பத்து சதவீதம் தான் கொடுக்குறாங்க இதுக்கு கம்மியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்லயுமே உங்களால் வந்து லோன் வந்து வாங்க முடியாது இந்த இந்த ஸ்கீம் எப்படி வந்து லோன் வாங்குறது இந்த லோன் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கல்வி கடன் மேலா அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட நடக்கும் கலெக்டரேட்ல நடக்கும் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இது நாள் வரைக்கும் நீங்க வந்து எஜுகேஷன் லோன் வந்து கவர்மெண்ட் சைடு மூலிமா நீங்க ஒன் லேக் வரைக்கும் தான் வந்து வாங்க முடியும் அப்டூ ஒன் லேக் வரைக்கும் உங்களால் வாங்க முடியுங்கிற சொல்லியிருந்தாங்க இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி ஜூன் பத்தாம் தேதி பதினோராம் தேதி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே வந்து நடக்கக்கூடிய அந்த பேங்க் செக்டர்ல நீங்க ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நீங்க வந்து பன்னெண்டாம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு உங்களுடைய யூஜிக்கோ நீங்க பிஜிக்கோ வந்து அதர் ஸ்டேட்லயோ இல்லை அதர் கண்ட்ரிக்கோ நீங்க போயிட்டு படிக்க போறீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அதுதான் இதில் வந்து நம்ம பார்ப்போம் இதுக்கான தகுதிகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்தியாவில் அல்லது அயல் நாடுகளில் உயர்கல்வி தொடர அனுமதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு வழங்கப்படும் காலக்கடன் அப்படிங்கறது சொல்றாங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினாறு இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்றாங்க நகர்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்றாங்க அதிகபட்சம் கடன் வந்து கடன் வரம்பு அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க டிப்ளமோ படிப்புக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பட்டய படிப்பு தொழிற்கல்விக்கு உங்களுக்கு வந்து ஒன் லேக் வரைக்கும் வந்து பழைய அப்டேட்டை வந்து இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இன்னமும் எடிட் பண்ணல இது ஒன் இருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் என்ன பண்ண பண்ணலாம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட யூஜிக்கு நீங்க தொழிற்கல்வி அப்படின்னா அதுதான் நம்மளுடைய அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா இன்ஜினியரிங் இதில் வந்து ஆட் ஆகும் அதே மாதிரி ஐடிஐ போறீங்க அப்படின்னால ஆட் ஆகும் நீங்க பட்டய படிப்பு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா இது எல்லாத்துக்குமே வந்து ஆட் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு உங்களுக்கு ஒன் லேக்ல இருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களால வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க இது வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய பீப்புள்க்கு வந்து அதே இது நீங்க சிறுபான்மையினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து தனியாக வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டெடிகேட்டடா இதுல வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டுக்கு வந்து கடன் வட்டி வீதத்துல வந்து உங்களுக்கு லோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க இதை பத்தியும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து அடுத்து பார்ப்போம் முதல்ல வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருப்பி செலுத்துதல் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ரீபேமெண்ட்டுக்கான பீரியட்ஸ் வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க படித்து முடித்து ஓராண்டு கழித்து அல்லது வேலை கிடைத்து ஆறு மாதம் இவற்றில் எதுவும் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து கான்செப்ட்ல வச்சுக்கோங்க நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த மாசம் மாதம் நீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கடன்க்கு அந்த எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்கு ஜாங்கஷன் ஆகி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பே பண்ண தேவையில்லை நீங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதாவது இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா இதுக்கான அமௌண்ட்டை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுற பே பண்ண தேவையில்லை நீங்கள் படித்து முடித்து ஓராண்டு கழித்து அல்லது வேலைக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆறு மாதத்துல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக திருப்பி செலுத்தும் காலம் உங்களுக்கு வந்து ஏழு ஆண்டு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேமெண்ட்ட இந்த ஃபைவ் லேக்ஸ் வாங்கி வாங்கிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் லேக்ஸ் நீங்க வந்து ரீபேமெண்டா இஎம்ஐயா நீங்க வந்து பே பண்ணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க வட்டி விகிதம் அப்படிங்கிறத பாக்கும்போது பதினோரு சதவீதம் உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து கொடுக்குறாங்க அதே இது நீங்க மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஆர்ஓஐயில் ஐயில் அவங்களுக்கு வந்து குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்க கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஊரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கடன் தொகையில பத்து சதவீத வட்டி வட்டி வீதத்துல ஒரு ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்ப இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மட் டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சிறுபான்மையினர் நலத்துறைக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கான லிங்க் நான் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்துருக்கேன் நீங்க ஒன்ஸ் வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பாருங்க நான் வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்லிட்டு போயிருவேன் இது வந்து யாருக்காக அப்படின்னா தமிழ்நாடு சீர்பான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே கொடுக்கக்கூடிய கல்வி கடன் திட்டம் தான் இது இது வந்து பொதுவான தகவல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுபான்மையினர் மாணவ மாணவியருக்கு குறுகிய கால உயர்திறன் மேம்பாட்டு படிப்புகள் தொழிற்கல்வி இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பட்டயப்படிப்பு பயிலும் சிறுபான்மையினர் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு கல்வி ஆண்டிற்கு மூணு லட்சம் ஆஹ் மூணு லட்சம் வீதம் ஆஹ் அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து லோன் எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் இருக்கக்கூடிய லோன் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து சிறுபான்மையினர் அதை அதாவது மைனாரிட்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்காக உண்டான இந்த ஒரு ஸ்கீம் தான் இது இது இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த சிறுபான்மையினருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க சோ நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு கீழே வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா மஸ்டா இதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க இந்த ஸ்கீம்க்கு ஆன்லைன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் இது எப்படி அப்ளிகேஷன் போடணுங்கிறதே உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியா சொல்லியிருக்கேன் வீடியோ பாருங்க ஓகே இதுல வந்து மூணு லட்ச ரூபாயிலேருந்து இருந்து பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதுக்கான வட்டி விகிதத்தில் பார்க்கும்போது மூணு பர்சன்டேஜுக்கான அந்த விழுக்காடுல விழுக்காடு என்ற குறைந்த வட்டி விகிதத்தில் கல்வி கடன் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற சொல்றாங்க பெற்றோருடைய ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களில் நீங்க வந்து ரூரலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூத்தி நீங்கள் நீங்க நகரப்புறங்கள்ல வச்சு வந்துட்டு இருக்கீங்க அதாவது அர்பனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மிக இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க வெளிநாடு சென்று கல்வி பயிலும் மாணவர்கள் ஒரு கல்வி ஆண்டிற்கு நாலு லட்சம் விகிதம் அதிகபட்சம் இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எஜுகேஷன் லோன் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்குமே அஞ்சு ஆண்டுக்கு உங்களுக்கு வந்து மூணு சதவீத வட்டி வீதம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கே உங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வட்டி வீதம் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்குற வந்து இதில் வந்து சொல்லப்படுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்று புள்ளி மூணு லட்சம் அதாவது ஒன்று ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மே மேற்பட்டு ஆறு லட்சத்துக்கு மிகாமல் உள்ள சிறுபான்மையினர் மாணவ மாணவருக்கு ஒரு கல்வி கடன் ஒரு கல் கல்வி ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்துல இருந்து இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் வந்தவங்கனால வந்து வாங்க முடியும் அப்படிங்கறது சில வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல ஸ்கீம் ஒன் ஸ்கீம் டூன் சொல்லிட்டு ரெண்டு விதமான ஸ்கீம்ஸ் வந்து குடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீமில என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பெற்றோருடைய ஆண்டு வருமானம் நகரப்புறங்களை வசிப்பவர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மிகாமலும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொண்ணூத்தாயிரம் மிகாமல் இருப்பினும் கடன் திட்டத்தில் கடன் திட்டம் ஒன்னின் கீழ் விண்ணப்பிக்கலாம் இந்த ஒண்ணின் கீழே விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து அரசால் அங்கே இருக்கப்பட்ட மற்றும் இணைக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இளங்கலை முதுகலை தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி மற்றும் குறுகிய கால உயர் திறன் மேம்பாட்டு படிப்புகளில் பயிலும் சிறுபான்மையினர் இன வகுப்பை சார்ந்த மாணவ மாணவிகள் கல்வி கடன் பெறலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க இந்த கல்வி கடனுக்கு கீழே இனங்களான இனங்களுக்காக பிரிக்கப்படுகின்றன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க செயற்கை கட்டணம் கல்வி கட்டணம் புத்தகங்கள் பிற கட்டல் பொருட்கள் தேர்வு கட்டணம் விடுதி மற்றும் உணவு கட்டணம் சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் வாங்குறதுக்கு எது எதுக்கெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க வந்து அட்மிஷன் ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிற ஏதாவது நீங்க எஜுகேஷன் உங்க கல்வி காலேஜ் படிக்கிறதுக்கு உண்டான அது எக்ஸ்பென்ஷனல் பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எஜுகே எக்ஸாம் ஃபீஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்

ஆஹ் ஆண்டு ஒன்றுக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் வரை அதிகபட்சம் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது யாருக்காக அப்படின்னா வந்து மேல அதுக்கு பிஜி மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி பி படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி முதுகலை தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி நீங்க இன்ஜினியரிங்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அதேபட்சம் உங்களுக்கு வந்து மூணு ஆண்டுக்கு ஆஹ் ஆண்டு ஒன்றுக்கு உங்களுக்கு மூணு லட்சம் வரை அது மூணு லட்சம் வரை அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் மூணு லட்சத்துல இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் படிப்புகளுக்குலாம் வந்து கொடுக்குறாங்க வெளிநாட்டு தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி நீங்க ஃபாரின்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆகக்கூடியது அஞ்சு ஆண்டுக்கு அதாவது அஞ்சு அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாரின்ல போயிட்டு வந்து எஜு எஜுகேஷனுக்காக நீங்க வந்து படிக்கலாம் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரை அதிகபட்சம் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்சம் அதிகபட்சம் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் முப்பது லட்சம் ரூபாய் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான எஜுகேஷன் லோன் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க வட்டி விகிதத்தை பார்க்கும்போது இருக்கிறதே ரொம்ப கம்மியான வட்டி விகிதம் மூணு பர்சன்டேஜ் தான் சரிங்களா இந்த மூணு பர்சன்டேஜுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம் வந்து சொல்றாங்க அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கா கிடையாது இது வந்து இருக்கிறதே ரொம்ப அதிகமாக கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத பார்க்கும்போது மூணு சதவீதம் முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க வந்து சிறுபான்மையினராக இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட்டாக இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி திட்டத்தில் இரண்டாவது திட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது அதே தான் சேமா இதுல வந்து கொடுத்துருக்காங்க பெற்றோருடைய ஆண்டு வருமானம் வந்து எட்டு லட்சத்துக்கு இருந்தால் போதுமானது அந்த அவர்கள் கடன் திட்டம் வந்து ரெண்டில் கீழில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க இதுல வந்து சேம் தான் நீங்க எல்லா படிப்புமே இதில் வந்து படிச்சுக்கலாம் பயிறு முறை அப்படிங்கிற பார்க்கும்போது தேசிய சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் பங்கு நைன்டி பர்சன்டேஜும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டாம் சொல்லுவோம் அவங்க பங்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒம்பது தொண்ணூறு பர்சன்டேஜும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து சேர்த்துதான் அதுக்கான லோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க கடன் கல்விக் கடன் கீழ் கீழ்கண்ட இனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது நம்ம மேலே பார்த்தா எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க சேர்க்கை கட்டணம் கல்வி கட்டணம் புத்தகங்கள் பிற கட்டல் பொருட்கள் தேர்வு கட்டணம் விடுதி கட்டணும் சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதையுமே வந்து இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கான கடன் விபரங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து மேலே இருக்கக்கூடிய வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வட்டி வீதத்தில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஸ்கீம் டூல வந்து கொஞ்சம் அந்த இக்கனாமிக்கலி கொஞ்சம் அதிகம் ஹையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேலே இருக்கக்கூடியது எல்லாமே படிப்புகளுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல லோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் வட்டி விகிதத்தை வந்து ஆண் மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எட்டு சதவீதமும் பெண் மாணவர்களுக்கு வந்து பெண்களுக்கு இது கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு சதவீதமும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து மேண்ட்ரடியாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆதார் கார்டு ஜெராக்ஸு சிறுபான்மையினர் மதத்தை நிரூபிக்க ஒரு சான்று நீங்கள் வந்து மைனாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் வந்து இசேவே லாகிட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் இது நாள் வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா சொல்லுங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறத ஒரு வீடியோ நம்ம சேனலே டெடிகேட்டடாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான டிசி குடியிருப்பு சான்று அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரெண்ட்டாக எந்த அட்ரஸ் வந்து குடியிருக்கீங்களோ அதுக்கான ஒரு ரெசிடண்டல் சர்டிஃபிகேட் சொல்லுவோம் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் போனஃபைட் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் கண்டிங்க அப்படின்னா காலேஜுக்கான காலேஜில் பிரின்சிபல் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா போடபைட் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க அது வந்து ஒரிஜினல் வேணும் அதே மாதிரி கட்டண ரசீது செலான் வந்து அசல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஃபீஸ்க்கான ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க அதுக்கான ரெசிப்ட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வாங்கி இதில் வந்து அட்டாச் பண்ணணும் மதிப்பெண் சான்றிதழ் நீங்க வந்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா டுவெல்த் ஷீட் வந்து வேணும் நீங்க யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா யூஜி முடிச்சிருக்கான அந்த கன்சல்ட் மார்க்ஷீட் அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்க வந்து வேணும் அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளில் கூறப்படும் வேறு ஏதாவது ஆவணங்கள் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இது மட்டும் இருந்தா போதுமானது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இப்போது விண்ணப்பியங்கள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா டாங்கு ஒப்சைட்ல போகும் இந்த இடத்துல ஏற்கனவே உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா டேரக்டா மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுங்க கிரியேட்டிவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய்ட்டு செக் பண்ணுங்க இந்த இதில் உங்களுடைய பேர் போட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா போதும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள் உட்கோடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட பேரண்டோடைய ஆக்குபேஷன் வந்து கேட்பாங்க அதை ஃபில் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேங்க் டீடெயில்ஸ் வந்து கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து பிரிவியூ பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிணா போதுமானது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல வந்து சப்மிட் ஆயிரும் வேற ஃபர்தரா இந்த ஸ்கீமை பத்தி அந்த மைனாரிட்டி எனாமிக் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் லோனை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த காண்டாக்ட் டீஷன் சொல்லிட்டு மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் இதுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் அங்க போய் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் வேற ஃபர்தர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோனை பத்தி டவுட்ஸ் வந்து வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் டூ அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் பிளஸ் யூ